ஆள். என்ன என் சமுதாயத்துக்கு நான் ஒரு தலைவர் தான்டா பிறக்க முடியும். உனக்கு எந்த கோடம் பக்கத்தில் போனாலும் ஒரு கராக்கி இழுத்துட்டு வரலாம் சீஃப் மினிஸ்டர். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு நான் பிறக்கணும். எங்க ஜாதியில தலைவரா வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒழுக்கமா இருக்கணும், குடி குடிக்க கூடாது, ஒரு பொம்பளையில பாத்திரக்கூடாது, நிமிர்ந்து ஒரு பொம்பளையில பாத்திரக்கூடாது, ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, நான் அதே நேரம் விரயமும் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடும் போது எப்படி உட்காடுறேன்னா எங்கால நோட் பண்ணுவான். நான் எந்த கையில பாட்டில புடிச்சிங்கிறத நோட் பண்ணிடுவான். இங்க சொல்ல மாட்டான் இன்னைக்கு ராத்திரி பள்ளியாசல் போறேன்ல அங்க நோண்டிடுவான் தப்புன்னு. நான் எப்படி ஒரு ஆளை வரவேற்கணும், ஒரு ஆதி திராவிடனை எப்படி அணைச்சுக்கணும், நான் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒண்ணுக்கு இருக்கும்போது நான் எப்படி உட்காடுறேன், ஒண்ணுக்கு எங்க உட்காடுறேன், பள்ள நோக்கி உட்காரக்கூடாது, மிருகங்கள் குடியிருக்கிற குழிக்குள்ள உட்காரக்கூடாது, ஆத்து போக்குலயோ குடிநீர்கள்லயோ குளத்து தண்ணியிலயோ ஒண்ணுக்கு இருக்க கூடாது. உனக்கு அப்படி இல்ல, மாடு மூத்திரம் பெஞ்ச மாதிரி எங்க வேணாம் பேயவே நீ சங்கராச்சாரியா மாதிரி. நான் அப்படி இல்ல, எங்க உட்காரணும்னு எனக்கு ஒரு மரபு இருக்கு. அதுபடி நான் உட்கார்ந்து யாரு மேலையும் தெரிக்காம மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நான் உட்காரணும். அந்த ஒண்ணுக்கு இருக்கிறதுல நான் தப்பு பண்ணிட்டாலும் உடனே எங்க ஜமாத்துல சொல்லிடுவான், இவன் தலைவனுக்கே லாய்க்கு இல்லாதவன்டா, இவன் ஒழுக்கம் இல்லடான். திரும்ப உள்ள விட மாட்டான். ஒண்ணுக்கு இருக்கும் போது கூட நான் ஒரு டிசிப்ளின கடைபிடிக்கணும். நான் ஒரு கார்ல ஏறி போகும்போது ஒரு பெரியவங்களை பார்த்துட்டு உடனே கீழே இறங்கி அவங்களுக்கு சலாம் சொல்லணும். உனக்கு அப்படியா? எத்தனையோ பெரியவர்கள் நிற்கும் போது நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற, நெட்ட நெடுஞ்சான வந்து உங்கால விழுகிற மாதிரி. அப்படி ஒருத்தர் காலில் நான் விழுந்துட்டா என்னை தூக்கி வீசிடுவான் ஜமாத்தை. நீ யாரு காலையாவது நான் விழுந்துட்டேன்னா படைத்தவனை தவிர வேறு யாருக்காவது நான் தலை வணங்கியதாக சிறு சம்பவத்தை காட்டினால் அடுத்த நிமிஷம் கருத்த சீவிடுவான் எங்க ஜமாத். எங்க ஆளு கிடைக்கணும்னா வயரம் பட்ட போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் எப்படி செருப்பு போடுறதுல இருந்து இந்த இது போடுறது, இது கூட தங்கம் போதற இல்ல, நாங்க தங்கம் அணிய மாட்டோம். ஏன்னா தங்கம் அணிவதால் இது வந்து ஐம்பொன்னு தங்கம் அணிவதால் இந்த நரம்பு மண்டலத்து வழியில் அல்ட்ரா வைரட் ரேஸ் ஏற்பட்டு மூளைக்கு போற நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது ஆண்மை குறைவு ஏற்பட்டு தாம்பத்திய உறவில் விரிசல்கள் உண்டாக்குறதுனால அமெரிக்கால கூட கழட்டிடுறாங்க. நாங்க 1400 வருஷத்துக்கு முன்னே கழட்டிட்டோம். மடமடன் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் போது பக்கத்திற்கு வந்த தட்டில் எடுத்து வைக்கணும், ஏழை பாலன்னு ஒதுக்கி விட்டுறக்கூடாது, ஏழையா இருந்தா முதல்ல அவனை உள்ள உட்கார வைக்கணும். முதல்ல பணம் பணத்தை பத்தியே பேச மாட்டான், ஒப்பி போட்டு செலாம் வளைக்கணும்னு கட்டி பிடிச்சிருவான் அவ்வளவுதான். அவன் பல்லனோ பறையனோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, பிறப்பால் அவன் மனிதன். இப்படி ஒரு தலைவனை இஸ்லாமிய சமுதாயம் தேர்ந்தெடுக்க பல சிறைகளை நானே போய் காட்டணும். மற்றவன் மாதிரி 100 பேரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வீட்டில் உட்கார முடியாது. நான் 120 ஜெயில பார்த்துட்டேன், இந்திய வரலாறுலயே எவனும் பார்க்கல 120 ஜெயில. அப்பதான் எங்க சமூகத்துக்கு ஒரு தலைவன் கிடைப்பான். இப்படி இருக்கும் போதே என்னைய தலைவனா ஏத்துக்கிறதான் தலைவன் நான் சொல்லிக்க கூடாது. அமைப்பாளர் தான் போட்டிருக்கேன், ஆர்கனைசர் தான் இருக்கும் பாருங்க, ஆர்கனைசர் தான் இருக்கும் லெட்டர் பேட்லயே. தலைவரா வர்றதுக்கு தகுதி நபிகள் நாயத்துக்கு மட்டும்தான்டா இருக்கு. 63 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர், சுமார் 20 லட்சம் சதுர மைல்களை ஆண்ட மனிதர், ஒரு ஆட்டுல போய் தினம் பால் கறந்து அவரே அந்த பாலை காய்ச்சி குடிப்பார். சாகும்போது 7 ரூபாய் கடன் வச்சுட்டு சாகும்போது கூட வாழை எடுத்து கொடுத்து இதை வந்து விற்று அந்த கடன்காரனுக்கு கடனை கட்டுறாண்டார். அவர்கிட்ட இருக்கிற குணம் மாதிரி என்கிட்ட இருக்கான்னு இவன் பார்ப்பான், இல்லைன்னா சீச்சி போன்றுவான். ஒம் மாதிரி அப்படி இல்லை, 2 பீஸ் ஜாக்கெட் இருக்கா ரைட் தலைவி, ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்கா தலைவி, 4 ஆம்பளையோட படுத்திருக்காளா தலைவி, 1 ஆம்பளையோட படுத்திருக்காளா தலைவி, அம்மனத்தோட ஆடினாலா தலைவி. எங்கள்ட்ட அப்படி இல்ல, ஒரு டிசிப்ளின். ஏன் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் கிடைக்க இவ்வளவு பாடுபடணும்? நீ ஏன் உசுறு ரொம்ப சீப்புன்னு நினைக்கிற? ஒரு ஏசி டாசிக்கு ஊரே பாதுகாப்பு ஏன் வரிப்படுத்தி சேர்த்து? என்னடா 15-30 லட்சம் ரூபாய்க்கு மேல வரி கட்டுற? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் போன்னு வந்துட்டு போறேன், வரி கட்டாம ஊரை கொள்ளையடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா, இவளுக்கு பாதுகாப்புனா இந்த நாட்டுல என்ன? பிச்சை எடுத்து போடுவேன், பிச்சை எடுத்து போடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன், என்னை தீவிரவாதி ஆக்கிறாதீங்க. இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சமூக மக்களுக்கும் கெடுதி செய்தவர்கள் அல்ல, செய்யக்கூடியவர்களும் அல்ல,